20 ஓவர் உலக கோப்பையை இரண்டாவது முறையாக வென்றது இந்தியா. பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. T20 உலகக்கோப்பையை வென்றது இந்தியா. உலகம் முழுவதும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்து 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்று கொடுத்தார் ரோஹித் சர்மா. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. சவாலான சூழலில் த்ரில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக பாராட்டு. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்றதாக இந்திய அணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து. என்ன ஒரு ஆட்டம்! சிறிது நேரம் மூச்சை நின்று விட்டதாக இந்திய அணியின் உலகக்கோப்பை வெற்றியை குறித்து கூகுள் CEO சுந்தர் பிச்சை கருத்து. மிக சிறப்பாக விளையாடி உலகக்கோப்பையை வென்ற இந்தியாவுக்கு வாழ்த்து என மைக்ரோசாப்ட் CEO சத்யா நாதெல்லா வாழ்த்து. பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற பின் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களிடையே உரையாற்றுகிறார் மோடி. பிரதமர் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை காலை 11 மணிக்கு வானொலி, தொலைக்காட்சி மற்றும் இணையத்தில் நேரலை செய்ய ஏற்பாடு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நீதி வழங்குவதற்காகவே 3 பிரிட்டிஷ் காலத்து குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். இந்தியாவில் கடந்த 160 ஆண்டுகளில் செய்யப்பட்ட மிகப்பெரிய சீர்திருத்தம் பாரத் நியாய சட்டங்கள் என்றும் கருத்து. தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்போருக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் மாற்றம். பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். தேர்தல் தோல்வி மற்றும் சொந்த கட்சியில் நெருக்கடி என இரண்டுக்கும் இடையில் அதிமுக சிக்கி தவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவினரின் வெளிநடப்பு குறித்து விமர்சனம் செய்த போது கருத்து. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. நேரமிழப்பு காரணமாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட மறுதேர்வில் 813 பேர் மட்டுமே பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரும் சூழல் தற்போதுக்கு இல்லை என அமைச்சர் முத்துசாமி தகவல். ஒரு கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிப்பதாகவும் கருத்து. அரசாங்கம் விற்கும் மதுவில் தேவையான கிக் இல்லாததால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் கருத்து. அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுவதாகவும் பேச்சு. கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என துரைமுருகன் கருத்து. அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் கொண்டு வரலாம், ஆனால் ஒரு நியாயம் வேண்டாமா என கேள்வி.
இந்த நிதியாண்டில் ஐடி துறைக்கு 119 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கருத்து. நிதியமைச்சராக இருந்தபோது பிடிஆரிடம் நிதி கேட்க தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் என்பது இப்போது தெரிகிறதா என கேள்வி எழுப்பிய துரைமுருகன். இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், அப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அவை முன்னர் இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருப்போம் மாநில நிதி கேட்கும் போது என்ன? கொரோனா காலகட்டத்தில் தகுதியில்லாத 27,943 பேருக்கு 5,78,00,000 ரூபாய் கோவிட் பண உதவி வழங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முதல் மின் கொள்முதல் வரை பல்வேறு குளறுபடிகளால் தமிழக அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டதாக தணிக்கைத்துறை அறிக்கையில் தகவல்.